விநாயகர் சதுர்த்திக்கு ஏதோ ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சப்போ டக்குனு என் மனசுல வந்தது தான் இரட்டை விநாயகர் கோயில் பத்தி. மதுரை தள்ளக்குளத்தில் நான் நடந்து போயிட்டு இருக்கேன், அப்போ ஒரு கோயில் பார்த்தேன், அங்கே ஒரு போர்டு இரட்டை விநாயகர் கோயில்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக என்ன மாதிரி தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ. எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபட்டுட்டு போனால் அந்த காரியம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு நம்புவாங்க. சிவனே வந்துட்டு ஏதோ ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபட்டுட்டு தான் தொடங்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட விநாயகர் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை தொடங்க போறாரு அப்படின்னா அவர் யாரை வழிபட்டுட்டு போவாருன்னு ஒரு கேள்வி எழுந்தப்போ விநாயகர் என்ன பண்ணியிருக்காரு, அவரை மாதிரி ஒரு குளோன் ரெடி பண்ணியிருக்காரு, ஒரு உருவம். ஸோ அந்த உருவத்தை தான் அவர் வழிபட்டுட்டு நல்ல காரியத்தை தொடங்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்பர் ஒன் விநாயகர் நம்பர் டூவை வந்து வழிபட்டுட்டு தொடங்குவார் அந்த காரியத்தை. நம்பர் டூ விநாயகர் ஏதோ ஒரு காரியத்தை தொடங்குவாரா, இல்லை அவர் தொடங்கும் போது நம்பர் ஒன்னை வந்துட்டு வழிபட்டுட்டு போவாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கு என்னிடம் பதில் இல்லை. அதே மாதிரி விநாயகருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சிவன் வந்து விநாயகரை வழிபட்டுட்டு போறாரு ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு. அதுக்கு முன்னாடி விநாயகருக்கு முன்னாடி சிவன் யாரை வழிபட்டுட்டு போவார் அப்படின்ற கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லை. ஆன்மீகம் நிறைய படித்தவங்க இந்த ரெண்டு கேள்விகளுக்கு பதில் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, இந்த இரட்டை விநாயகரை வழிபட்டுட்டு போனால் எந்த ஒரு காரியத்துடைய பலன் வந்து இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கையா இருக்கு. நம்புறவங்களுக்கு அது நம்பிக்கை, என்ன மாதிரி நம்பாதவங்களுக்கு